மலையிலே விறகு வெட்டி, மலையிலே விறகு வெட்டி, மலைக்கிங்கில கட்டு கட்டி, மலையிலே விறகு வெட்டி, மலைக்கிங்கில கட்டு கட்டி, தூக்கி வீடு கொழுந்தனாரே, தூக்கி வீடு கொழுந்தனாரே, ஆட்டு காலு சுப்பு வைக்கணும், தூக்கி வீடு கொழுந்தனாரே, ஆட்டு காலு சுப்பு வைக்கணும், நன்னானே போடுதானே, நன்னானே தூக்கினா விட்டுடுவேன், தூக்கினா விட்டுடுவேன், துணைக்கு நானும் வந்துடுவேன், தூக்கினா விட்டுடுவேன், துணைக்கு நானும் வந்துடுவேன், பவகர ஒம்பூருச, பவகர ஒம்பூருச, ஓட விட்டு வெட்டிடுவான், பவகர ஒம்பூருச, ஓட விட்டு வெட்டிடுவான், நன்னானே மலையிலே விறகு வெட்டி, மலையிலே விறகு வெட்டி, மலைக்கிங்கில கட்டு கட்டி, தூக்கி வீடு கொழுந்தனாரே, ஆட்டு காலு சுப்பு வைக்கணும், தூக்கி வீடு கொழுந்தனாரே, ஆட்டு காலு சுப்பு வைக்கணும், நன்னானே நன்னானே. இன்னைக்கு மாமியார் சமையல்ல ஆட்டுக்காலு சூப்பு. ஆட்டுக்காலு சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன், இஞ்சி, பச்சை மிளகா, கருகப்புள்ளை, மல்லி, இது வந்து மிளகு சீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன், சீரகம், தக்காளி, அதுக்கு எண்ணெய், மஞ்சள் பொடி, உப்பு, இது ஆட்டுக்கால். பார்க்குறீங்களா ஆட்டுக்கால், ஆட்டுக்காலை வாங்கிட்டு வந்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா சுரண்டி அலசிடும், அப்போ தான் கவிச்சு அடிக்காது. அலசிட்டு சின்ன வெங்காயமும் இஞ்சியும் ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கேன். அரைச்சி இந்த ஆட்டுக்காலில் போட்டு நல்லா குக்கரில் வேக வச்சுருக்கேன். இப்போ வாங்கிட்டு வந்த உடனே உடனே கழுவி நம்ம சூப்பு போட்டோம்னாக்கா அது வேகவே வேகாது. குக்கரில் ஒரு நாலு விசில் வர்ற மாதிரிக்கே நம்ம வேக வச்சுருக்கேன். இஞ்சி வந்து எப்படியா கொண்ட பொருளும் அது வேக வச்சிடும். அதனால இந்த இஞ்சி வெங்காயத்தையும் போட்டு நான் பிரட்டி குக்கரில் அரைச்சி வேக வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா நல்லா பசுப்பமாக வெந்துருச்சு, அப்படியே எடுத்து சாப்பிடலாம். இப்போ வந்து ஆட்டுக்கால் சூப்பு சூப்புக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டா போதும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேணாம். எண்ணெய் காய்ச்சினா கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் சீரகம் போட்டால் போதும். சீரகம் பொரிச்சுட்டு அதில் வெங்காயம் கொஞ்சம் போட்டால் போதும். வெங்காயம் தக்காளி வந்து நிறைய போட்டுக்கணும், அப்போ தான் சூப்பு நல்லாயிருக்கும். தக்காளி எவ்வளோ அளவுக்கு போடுறோமோ அவ்வளோ அளவுக்கு சூப்பு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம தக்காளி சூப்பெல்லாம் போட்டு சாப்பிட்றோம்ல அது மாதிரிக்கே. நான் ஏற்கனவே காலையில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டு ஏன்னா சூப்பு வைக்கிறோம்ல. மல்லி, மல்லி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுங்க, அதில் கொஞ்சம் கருகப்புள்ளையும் போட்டுங்க. என்னடா மாமியார் ஒரு சூப்புக்கு இவ்வளவு பொருளை சேர்க்கிறாங்களே அப்படின்னு நீங்க யோசனை பண்ணுவீங்க. இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான பொருள், எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது. அது மாதிரிக்க நம்ம வந்து ஏதோ கால் வாங்கிட்டு வந்தோம், வெட்டி ஒரு சூப்பு வச்சோன்னா அதில் ருசி இருக்காது. அது முறையாக செஞ்சு குடிக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனேயே நம்ம நைட்லேயே சூப்பு போட்டு வச்சுருக்கோம். காலையில் நல்லா விளக்கிட்டு ஒரு கிளாஸ் வெறும் வகுத்தில் இது மாதிரி ஒரு வாரம் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு வாரம் என்ன உங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா கூட போதும்,
உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். தக்காளி இந்த மாதிரி நல்லா வெந்துடணும், அப்பதான் அந்த தக்காளி சூப்பு இறங்கும். என்ன பண்ணும், இது வந்து மிளகு, சீரகம், மஞ்சப்பொடி, இது மூணையும் ஒன்னா சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். மிளகு சீரகம் இந்த பொருள் பூரா போய் நம்ம 1000-2000 கொடுத்து வாங்க போறது கிடையாது. எல்லா பொருளும் நம்ம அன்றாடம் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு நம்ம வச்சிருக்கோம். பத்தாதுக்குன்னு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி நம்ம போட்டுக்கலாம். உப்பு இப்படி வந்து தான் சாப்பிடும் பார்த்தீங்களா. தக்காளி பூரா கரைஞ்சிருச்சு, இப்போ அந்த தக்காளி பூரா சார ஆயிடுச்சுல, அப்போதான் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா வெறும் தக்காளி பழம் வந்து முழுசு முழுசாக கிடக்கும். அதனால இப்படி நல்லா கிள்ளி விட்டுக்கணும். தக்காளி பழமா தெரியல பார்த்தீங்களா, ஏதோ ஒரு குருமா மாதிரி ஒரு கூட்டு மாதிரி இருக்கு இப்போ பார்த்தீங்களா. இந்த மாதிரிக்கு ஆன பிறகு காலை எடுத்து அதில் போட்டோம். அம்மா இப்போ வந்து இது நமக்கு காரம் வேணுங்கிறதுக்காக ரொம்ப காரம் வேணாம். ஏன்னா ஏற்கனவே மிளகு சீரகம் போட்டிருக்கேன், மிளகு காரம், இஞ்சியும் காரம். இப்போ மிளகாய் வந்து ஒரு மூணு மிளகாய், வெட்டி போட்டால் போதும். ஒரு ஆட்டுக்காலு நாலு காலுக்கு மூணு மிளகாய், நாலு மிளகாய் போட்டால் போதும். இது பொடி மிளகாயா மூணு மிளகாய் போட்டிருக்கேன். இதெல்லாம் தண்ணியை ஊற்றணும் பார்த்தீங்களா. இப்போ வந்து கூட்டு மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து இந்த கால் குக்கரில் அவிச்சு வச்சேன்ல, அந்த தண்ணியை இருத்து வச்சேன், தண்ணியை அதில் ஊற்றுறேன். இதெல்லாம் தண்ணியை நல்லா திக்காக வைக்க வேண்டியதில்ல. இப்போ தண்ணியாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் சாப்பிடலாம். ஆட்டுக்கால் சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், ஏன்னா ரொம்ப காரம் இல்லையில, அதனால சின்ன குழந்தைகளும் சாப்பிடுங்க. இந்த காலை வந்து அப்படியே எடுத்து சாப்பிடலாம். இல்லைங்களா, தக்காளி பழம் எங்காவது தெரியுதா? தக்காளி பழம் தெரியாது. நல்லா மூடி வச்சுக்கணும். இதில் ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டு இருந்தால் கூட என்னை தாராளமாக கேட்கலாம். நான் உங்கள் மாமியா தானே, நீ என் மருமக தானே நீங்கள் எல்லோரும், அதனால என்கிட்ட கேட்கலாம். பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பு கொதிச்சுதான் பாப்போமா? ரெடி, நல்லா கொதிக்குது பாத்தீங்களா. வாசம் கம்ம கம்மன்னு இருக்குமே. மாமியாரு போடுற சூப்பு என்ன சாதாரணமா சூப்பா? இது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். ஆஹா, என்ன சுவையா இருக்கு! நான் மட்டும் சுவையா இருக்குன்னு சொன்னா போதுமா? நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சுவையா இருக்குன்னு சொல்லணும். நான் சொன்ன மாதிரிக்கு இதே நான் எப்படி நான் செஞ்சேன்னா செஞ்சு உங்களுக்கு சொல்லி காமிச்சோன்னா இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அது மாதிரி அழகா நம்ம வீட்டிலேயே கால் வாங்கிட்டு வந்து சூப்பு போட்டு நல்ல பிள்ளைய மாமியா மாமனார் எல்லாரும் நல்லா ஆசை தீர குடிச்சு நல்ல ஆரோக்கியமான உடம்போட இருக்கணும் பார்த்தீங்களா. இதே மாதிரிக்கு அடுத்து ஒரு வித்தியாசமான சமையல்ல உங்க அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.